துப்பாக்கி வாங்க காசு இல்லாம அவர் பட்ட பாடு இது. சரி பண்ணிக்கார் பாருங்க, அவருக்கு ஒருத்தர் ஒரு விதையை உண்டிருக்காரு. அவர் வேணுகோபால் மாஸ்டர். அப்போ அண்ணன் படிக்க போகும்போது சிறப்பு பாடம் இந்த டியூஷன் பயிற்சிக்கு போகும்போது அவர் தான் இவர்களை நல்ல இந்த உணர்வை ஊட்டிட்டார். அப்போ அக்காவோட திருமணத்துக்கு, பெரிய அக்கா திருமணத்துக்கு அண்ணனுக்கு ஒரு மோதிரம் பரிசு கொடுத்துருக்காங்க. அந்த மோதிரத்தை வித்துட்டார் துப்பாக்கி. ஒருத்தர் துப்பாக்கி இருக்குது ஆனால் 150 ரூபா விலை சொல்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கடிச்சிருக்கு. 150 ரூபா எங்கே போகிறது? இதை இதை விற்றுருக்காரு. இது இதுக்கு ஒரு 40 ரூபாய் நம்ம வந்துருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, அந்த வாரத்துக்கு ஒரு நாள் அங்காடி வாங்கி திங்க 10-20 காசு கொடுக்குற காசை சேர்த்து சேர்த்து அதில் கொஞ்சம் 5-6 நண்பர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு தெருவில் இருக்கிற நண்பர்கள் தான். வெளியிலலாம் போக விடுறது இல்லைன்னா கடைசி பையங்கிறனால செல்லமாக வளர்த்துட்டாங்க. இந்த காசுகள்லாம் சேர்த்துட்டு இப்போ எப்படியோ இப்போ இன்னும் 40 ரூபா குறையுது. ஆனால் அவர்கிட்ட போய் பேசி பார்ப்போம், ஒருவேளை நம்ம வந்து நம்ம நாட்டுக்காக விடுதலைக்காக போராட போகிறோம்னா அவர் குறைச்சி கூட விலையை குறைச்சி கொடுக்கலாம்னு போய் பேசி பார்த்து போயிருக்காங்க. போனோடனே, ஏ உங்களுக்கு அதுக்கு துப்பாக்கி டம்மி துப்பாக்கி இல்லைப்பா, உண்மையிலே துப்பாக்கி அதெல்லாம் முடியாது, வா 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 வெட்டி விட்டுருக்கா அப்படி ஒரு பேசியிருக்காரு. நாங்கள் வந்து போராட போகிறோம். என்ன போராட போகிறீங்க? இல்லை நாட்டு விடுதலைக்காக நாங்கள் அப்படி போங்கடா போய் படிக்கிற வேலையை பாருங்கடா. காசு இல்லை, 40 ரூபா குறைய இருந்துருச்சு, துப்பாக்கி வாங்க முடியல. வந்து ஒரே வருத்தத்தில் இருந்திருக்காரு. என்னடா எப்படா துப்பாக்கி வாங்குறதுன்னு. ஒத்த துப்பாக்கிக்கு அலைந்த மனிதன் உலகத்தின் தலை சிறந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்து தன் இன விடுதலைக்கு சண்டை போட்டார்னா பேசுவார். சுட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. எனக்கு கடாபின்னு நான் அண்ணான்னு கூப்பிடுவோம், அவர் என்ன அண்ணான்னு கூப்பிடுவாரு. நீங்கள் ரெண்டு ஒரு 1 வயசு ஆளுக்கு தானே, மாமச்சினன்னு கூப்பிட்டுக்குறீங்கிறாரு எங்கள் அண்ணன். அதனால் அவர் கடைசி வரைக்கும் நான் அண்ணன் தான் கூப்பிட்டாரு. நான் அவர் அண்ணன் தான் சொல்லுவேன். கடாபியை கடாபி வந்து அண்ணனாலே உருவாக்கப்பட்ட தளபதி. அப்போ கடாபி வந்து கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேலே வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டார். எப்பேற்பட்ட வீரம் பாருங்க. எங்கள் அண்ணன் சொல்கிறார், உங்கள் நாடாக இருந்தால் நேரம் பெரிய விழா வச்சு பாராட்டியிருப்பீங்க, நாங்கள் போர் சூழலில் ஒன்றும் செய்ய முடியல அப்படி தட்டி கொடுக்குறாரு கடாபியை. அவர் தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறார், போங்க பயிற்சி கொடுங்க. சுட்டு சுட்டு பழகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொரு கருவியாக எங்கள் அண்ணன்ட்டு இருக்கிறது ஒன்று பாருங்க. உங்கள் இதை கொடுங்க, பிரித்து பிரிச்சுருவார். 5 நிமிஷம் தான். இது வந்து 1990 ரஷ்யாவில் கண்டுபிடிச்சது, இது ஜெர்மனில் கண்டுபிடிச்சது. இது வந்து இந்த துப்பாக்கிக்கு இதுக்கு இது வித்தியாசம். இதில் 36 போடலாம், இதில் 40 தோட்டா போடலாம். இது இவ்வளோ வேகத்தில் போய் சுடும், இது இவ்வளோ வேகத்தில் சுடும். இவ்வளோ பெரிய அறிவு ஒரு மனிதன் ஒரு அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அவர் ஒரு அதிசயம்தான். மறுபடியும் மாட்டி இந்தாங்க சுடுங்கன்னு கொடுத்துட்டு உட்காந்துருவேன். கடைசியா AK-74 வீக்கிலுக்கு தகராறாக இருக்கு பாருங்க. இந்த AK-74 இப்போ நாம யாரு? நாம கராத்தில பெரிய பிளாக் பெல்ட், நாம ஜிம் வேற. இங்கே போனோன்னா இந்த 10 தடவை இப்படி சிங்களர்கள் படம் வச்சுருக்கோம். 10 முறை இப்படி நின்று நின்று சுடணும். ஒவ்வொரு வட்டமாக இருக்கும், இந்த ஒவ்வொரு வட்டத்துலேயும் போய் நின்று நின்று சுடணும். இந்த ஒரு முறை போய் இந்த ஒரு முறை வரும்போது நாக்கு தள்ளிடும், தொட ஆடிடும். எடா நம்ம ஜிம்மு நம்ம கராத்தில ஒர்க் அவுட் ஆகலையடா, அவ்வளோதான் நம்ம தெம்பு அவ்வளோதான். அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறவான்னு சொல்லவும் முடியாது, மானம் கெடுது. ரொம்ப வேற பேசியிருக்கோம், சிலடா பண்ணுறது சரின்னு சுடும். கடைசியாக சுட்டா நெஞ்சில் அடித்தா 10, அது ஃபுல்லுங்கிறது. அது இல்லைன்னா 7-8 கீழே வந்துச்சுன்னா 9 இப்படி. எனக்கு இந்த 6-7 மேலே போக மாட்டுது. அங்கே நாற்காலி போட்டு கவனிச்சிட்டே இருக்காரு கடாபி. எதோ சொல்லி பார்க்குறாரு, எனக்கு புரியல. கடைசியாக பாருங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அண்ணன். கடாபி இங்கேருந்து சொல்லியிருக்கலாம்ல, நடந்து போகிறார் கிட்ட போய். அண்ணா அண்ணன் வந்து அந்த இது டக்குன்னு அமைக்க போகிறாரு, தலைக்கு வந்துக்கிறது ஸ்டிக்கர் இப்படி அமைக்க போகிறாரு, டக்கு டக்குன்னு அமுக்கணும்னா தலைக்கு வந்துருதுண்ணே, அதனால் கீழே போய் அடிக்குது. சினிமாவெலாம் நல்லா என்கவுண்டர் பண்ணுறாரு, இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ நான் மாதவன் படத்தில், மாதவனை சுற்றிருப்பேன் ஒரு படத்தில், அதை பார்த்துருக்காரு. ஒன்று இங்கே வாங்க, என்ன பிரச்சனை இங்கே பாருங்கள், இப்படி அமைக்கிறார். அப்படி பண்ணக்கூடாதுப்பா, இங்கே பாருங்கள் விசை எப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக பண்ணால் அதுவாக போய் அடிக்கும். நீங்கள் இப்படி எங்கே தலைக்க வந்துக்கிறது பற்றியெல்லாம் என் கை எப்படிங்க, கை வலிக்கிறவரை எப்படி பண்ணிக்கிட்டு இருங்கன்ற அதெல்லாம் வீடியோவாக வெளியில் வந்துச்சுன்னா இன்னும் எத்தனை பேர் செத்து போயிருப்பார்னு தெரியாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வரும்.
என்னைக்கு அதனால கட்டாயம் வரும். எவனாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருந்து ஒருத்தன் வெளியிட்டு விட்டுருவான். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, போட்டு விடுறான், போட்டு விடுறான். என்னைய கொல்லத்தான் பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள் பல பேர். கிளம்பான் இடனே இப்ப சுட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப AK-74 அது ரஷ்யால இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இது நம்மகிட்ட இருக்குது. நான் சுட்டுட்டு வந்து ரொம்ப இதாக இப்படி ஊண்டிக்கிட்டேன். ஆனால் ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இல்லைன்னா இந்தியாவில் இல்லை இல்லைன்னா இல்லை. அப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன் நான். அப்படின்னா இப்படி இப்போ பாருங்க. ஆமாம் ஆமாம், அது இங்கே சொல்லாதீங்க, அங்கே விஷயம். அதுதான் இங்கே சொல்கிறேன், இந்தியாவிலேயே AK-74 சுட்ட ஒரே மகன் நான் தான் இருக்கேன்.